கோகிலா தங்கசுவாமியின் சிறந்த ஆசிரியராக என்ற நூலின் தொடர்ச்சி இயல் 5 ஆசிரியர் பெற்றோர்களுடன். தலைமையாசிரியர் அல்லது முதல்வரோடு. தலைமையாசிரியர் அல்லது முதல்வர் என்பவர் கல்வி நிறுவனம் என்ற கப்பலை தொலைநோக்கோடு ஓட்டிச் செல்லும் மாலுமி போன்றவர். அவருக்குரிய மரியாதையை காட்டுங்கள். புரிதலுக்காக இந்த இயல் முழுமைக்கும் தலைமையாசிரியரை முதல்வர் என்றே வாசிக்கிறேன். முதல்வரை நேருக்கு நேராக சந்திக்கும் போது முகத்தை திருப்பிக் கொண்டோ சுழித்து கொண்டோ செல்லாதீர்கள். ஒவ்வொரு நாளும் முதல் முறையாக முதல்வரை சந்திக்கும் போது வணக்கம் சொல்லுங்கள். குறைந்தபட்சம் புன்முறுவலாவது பூத்து மனித பண்புகளை உயர்த்திடுங்கள். உலகம் ஒரு கண்ணாடி. அதை பார்த்து நீங்கள் முகம் சுழித்தால் அதுவும் முகம் சுழிக்கும். நீங்கள் புன்னகை செய்தால் அதுவும் மகிழ்ந்து சிரிக்கும் என்பதை உணர்ந்திடுங்கள். நீங்கள் பணியாற்றும் பள்ளியின் அல்லது கல்லூரியின் விதிகளை கடைபிடித்து ஒழுகுங்கள். உங்களுக்கு பிடிக்காத விதிகள் ஏதும் இருந்தால் அதை பற்றி வெளியே பேசாமல் ஆசிரியர் கூட்டத்தில் விவாதியுங்கள். பள்ளியை அல்லது கல்லூரியை திறம்பட நடத்தி செல்லுவதில் முதல்வரின் முயற்சிகளுக்கு தோள் கொடுங்கள். முதல்வருடன் வீணாக முரண்பாடு கொண்டு அவரை பற்றி மாணவர்களிடம் அவதூறாக பேசாதீர்கள். முதல்வருக்கு எதிராக அணி திரட்டி கொண்டு ஆசிரியர்களுக்குள் பிளவை ஏற்படுத்தாதீர்கள். இதமான இனிமையான பள்ளி அல்லது கல்லூரி சூழல் ஆசிரியரின் கையில்தான் உள்ளது. உங்கள் நிறுவனத்தின் புறத்தோற்றம் ஆசிரியர் முதல்வர் உறவில்தான் உள்ளது என்பதை அறிந்திடுங்கள். ஆசிரிய நண்பர்களோடு உங்களுடன் பணியாற்றும் ஆசிரியர்களுடன் இனிய நட்புறவுடன் பழகுங்கள். உங்களின் பகைவர்களுக்கு கூட ஒரு ஹலோ சொல்லும் அளவிற்கு மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களுடன் பணியாற்றும் ஆசிரியருக்கு உயர் பதவியோ உயர் பட்டமோ கௌரவ விருதோ கிடைத்தால் ஆசிரியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பள்ளியில் அல்லது கல்லூரியில் பாராட்டு விழா இடுங்கள். நீங்கள் இளம் ஆசிரியர் என்றால் பள்ளியில் அல்லது கல்லூரியில் பணியாற்றும் மூத்த ஆசிரியர்களுக்கு தகுந்த மரியாதை காட்டுங்கள். உங்களோடு பணியாற்றும் ஓர் ஆசிரியர் பாடம் நடத்தும் தன்மை குறித்து வகுப்பில் இழிவாக பேசாதீர்கள். ஆசிரியர்களுக்குள் கருத்து வேறுபாடு நிலவினால் வகுப்பில் ஒருவரை ஒருவர் தரக்குறைவாக விமர்சனம் செய்து கொள்ளாதீர்கள். இன்னோர் ஆசிரியரை பற்றி நீங்கள் உதிர்க்கும் விமர்சனங்கள் உங்களின் ஆளுமையை பாதிக்கும் என்பதை உணர்ந்திடுங்கள். உங்களுடன் பணியாற்றும் ஆசிரியர்களின் இல்லங்களில் நடக்கும் அனைத்து முக்கிய விழாக்களிலும் நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்ளுங்கள். உங்களுடன் பணியாற்றும் ஆசிரியர்களின் இல்லங்களுக்கு குடும்பத்தோடு சென்று ஒரு நாள் பொழுதை கழியுங்கள். அதேபோல் உங்களுடன் பணி செய்யும் ஆசிரியரையும் அவரது குடும்பத்தினரையும் உங்கள் இல்லத்திற்கு அழைத்து விருந்து கொடுங்கள். ஆசிரியர்களின் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து விடுமுறை நாட்களில் குடும்ப சுற்றுலா செல்லுங்கள். பெற்றோர்களுடன் உறவு. மாணவர்களின் பெற்றோர் பள்ளிக்கு வரும்போது அவர்களை மதிப்பு மரியாதையுடனும் நடத்துங்கள். ஆண்டுக்கொரு முறை வகுப்பளவில் ஒரு சிறிய எளிய விருந்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள். அவ்விருந்திற்கு மாணவர்களின் பெற்றோர்களை விருந்தினர்களாக அழையுங்கள். மாணவர்களின் பெற்றோர்களை பள்ளிக்கு வரச் சொல்லியோ அல்லது வீட்டில் சந்தித்தோ அவர்களிடம் மாணவரின் நிறை குறைகளை பற்றி எடுத்து கூறுங்கள். ஆண்டுதோறும் பெற்றோர் தினத்தை பள்ளியில் அல்லது கல்லூரியில் கொண்டாடுங்கள். அவ்விழாவில் பெற்றோர்களை பேசச் சொல்லி அவர்களின் கருத்துக்களை அறியுங்கள். உங்களை பார்க்க வரும் உறவினர்களையோ நண்பர்களையோ வகுப்பறை அருகே நிற்க வைத்து பேசாதீர்கள். ஆசிரியரின் அறைக்கு அழைத்து சென்று பேசுங்கள். நற்பண்புகளை வளர்த்து கொள்ளுங்கள். எளிமையின் சின்னமாக விளங்குங்கள். பட்டை பட்டையான மோதிரங்களும் பகட்டான மைனர் சங்கிலிகளும் அணிந்து ஆடம்பரம் காட்டுவதில் ஆர்வமாக திகழாதீர்கள். கழுத்தில் அணிந்துள்ள மைனர் சங்கிலி வெளியே தெரியும் வண்ணம் சட்டையின் மேல் பொத்தான்களை கழற்றிவிட்டு வகுப்பில் நுழையாதீர்கள். நீங்கள் ஒரு பெண் ஆசிரியர் என்றால் மிகுந்த ஒப்பனைகளோடும் அலங்காரத்தோடும், அதாவது பெரிய காதுவளையம், வினோதமான முடி அலங்காரம், விந்தையான கழுத்து அணிகலன்கள், பளபளப்பும் பகட்டும் நிறைந்த உடைகள் போன்றவற்றோடு சென்று மாணவர்களின் கவனத்தை சிதைக்காதீர்கள். எளிமைக்கும் தூய்மைக்கும் மாணவர்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக தோன்றுங்கள். வகுப்பில் ஆசிரியருக்குரிய நடத்தையும் பள்ளிக்கு வெளியே வித்தியாசமான நடத்தையும் கொண்டு இரட்டைத்தனமாக இருக்காதீர்கள். புனல்குடி, புகைக்குடி போன்ற பழக்கங்களுக்கு அடிமையாகி விடாதீர்கள். போதை பழக்கத்திலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். ஆசிரிய பணியில் ஊதியம் பெற்றுக்கொண்டே வட்டிக்கு விடுதல் போன்ற பாவத்தொழில் செய்து பணம் திரட்ட விழையாதீர்கள்.
அதிகாரத்தில் உள்ளோர்க்கும் அரசியல்வாதிக்கும் மாலை மரியாதை செய்வதிலும் அவர்களோடு சேர்ந்து சுற்றுவதிலும் பெரும் பொழுதை கழிக்காதீர்கள். பள்ளியில் நடைபெறும் அனைத்து விழாக்களிலும் தவறாது கலந்து கொள்ளுங்கள். வகுப்பு நேரத்தில் வகுப்பிற்கு செல்லாமல் வீதியிலோ சிற்றுண்டி சாலையிலோ நேரத்தை கழிக்காதீர்கள். ஒரு புத்தகத்தோடு கை குலுக்கி கொண்டோ நூலகத்தில் கூடு கட்டி கொண்டோ வகுப்பில் உங்களை விதைத்து கொண்டோ உங்கள் நேரத்தையும் பொழுதையும் செலவழித்து மகிழுங்கள். ஒரு புத்தகத்தோடு கை குலுக்கி கொண்டோ நூலகத்தில் கூடு கட்டி கொண்டோ வகுப்பில் உங்களை விதைத்து கொண்டோ உங்கள் நேரத்தையும் பொழுதையும் செலவழித்து மகிழுங்கள். இயல் 5 நிறைவு. மீண்டும் தொடரலாம். இயல் 6 கற்பிக்கும் ஆற்றல் பெருகிட.